இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸை நடத்தினவங்க, இல்லை உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரங்களுடைய பட்டியல் எடுத்து பார்ப்போம். அதில் ஜாண்டி ராக்ஃபெல்லர், பில் கேட்ஸ், ஜெஃப் பெசோஸ், இலான் மஸ்க் மாதிரியான பெயர்கள்லாம் இருக்கும். இந்த பேரை உத்து கவனிச்சோன்னா ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணலாம். ஜாண்டி ராக்ஃபெல்லர் பண்ண ஆயில் பிஸ்னஸை பில் கேட்ஸ் பண்ணல, பில் கேட்ஸ் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிஸ்னஸை ஜெஃப் பெசோஸ் பண்ணல, ஜெஃப் பெசோஸ் பண்ண இகாமர்ஸ் பிஸ்னஸை இலான் மஸ்க் பண்ணல. அப்போ அடுத்து வரப்போகிற ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ், இல்லை அடுத்து உருவாக போகிற ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இலான் மஸ்க் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸை பண்ண போகிறது இல்லை. இதை தான் பீட்டர் தேல் சொல்கிறாரு, நம்ம ஒரு மிகப்பெரிய மிராக்குலஸ் ஒரு பிஸ்னஸை உருவாக்கணும் அப்படின்னாலோ, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸை உருவாக்கணும் அப்படின்னாலோ, ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிஸ்னஸை பெருசுப்படுத்தினா பத்தாது. அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிஸ்னஸ், அதாவது ஒன்னிலிருந்து அந்த ஒன்றை ஏதோ ஒரு ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணி அதை பெருசாக்குனா நம்மளால் ஒரு மிராக்குலஸான பிஸ்னஸை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு மிராக்குலஸான பிஸ்னஸை உருவாக்குறதுக்கு என்ன வழி? ஆல்ரெடி இல்லாத ஒரு ஐடியாவை புதுசாக உருவாக்குறது தான் அதுக்கான வழி. அதாவது ஜீரோன்ற ஒரு ஃபேக்டரை ஒன்னாக மாற்றுறது, 0 to 1 தான் அதுக்கான வழியாக. பீட்டர் தேல் யார் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். பீட்டர் தேல், இலான் மஸ்க், இன்னும் சில பேர் சேர்ந்து தான் பேபால் அப்படின்ற கம்பெனியை உருவாக்குனாங்க. அந்த பேபால் கம்பெனி மூலியமாக அவங்க நிறைய நாலேஜை கற்றுக்கிட்டாங்க. அதன் மூலயமா நிறைய பிஸ்னஸையும் உருவாக்குனாங்க. பீட்டர் தேல் டீம் உருவாக்குன சில பிஸ்னஸோட பேரை சொல்கிறேன். யூடியூப், லிங்க்டின், ஸ்பேஸ்எக்ஸ், டெஸ்லா, பேலன்டீர், இந்த மாதிரியான கம்பெனி எல்லாமே பீட்டர் தேலுடைய டீமால் தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இவ்வளவு கம்பெனிஸோட ஒரு பழக்கம் இருக்கிற பீட்டர் தேல் ஸ்டார்ட் அப் பற்றின ஒரு பெரிய ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கெலாம் போய் ஸ்டார்ட் அப் பற்றின லெக்சரை அவர் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் அப்படி தான் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் ஸ்டார்ட் அப் பற்றின 0 to 1 பற்றின ஒரு லெக்சரை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த லெக்சரில் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் அந்த 0 to 1 அப்படின்ற அந்த லெக்சருடைய நோட்டை ரொம்ப அழகாக எடுத்திருந்தார். அந்த நோட்ஸ் அப்படின்றது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை தாண்டி அந்த காலேஜுக்கு வெளியிலையும் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. இதை கவனித்த பீட்டர் தேல் இதை இன்னும் அதிகமாக பிரபலப்படுத்தணும், நிறைய பேர்கிட்ட இந்த கான்செப்டை கொண்டு போய் சேர்க்கணும்னு 0 to 1 அப்படின்ற புத்தகமாகவே எழுதினார். இன்றைக்கி இந்த வீடியோவில் 0 to 1 அப்படின்ற புத்தகத்தோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் படிக்கிற புத்தகத்தோட சம்மரி அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததிலே சிறந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததிலே ரொம்ப நல்ல புத்தகத்தை உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பீட்டர் தேல் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வியை கேட்குறார். அந்த கேள்வி என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக உண்மைன்னு நம்புகிறீங்க, ஆனால் இந்த உலகமே அதை பொய்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு. இந்த கேள்வியை அவர் அவருடைய எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாராம். ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறவங்களால் மட்டும்தான் நிறைய ப்ராக்ரஸை உருவாக்க முடியுது, முக்கியமாக 0 to 1 ப்ராக்ரஸை உருவாக்க முடியுதான். ப்ராக்ரஸ் அப்படின்னு சொன்னால் அதில் ரெண்டு விதமான ப்ராக்ரஸ் இருக்குது. முதல் ப்ராக்ரஸ் ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ், இல்லைனா எக்ஸ்டென்சிவ் ப்ராக்ரஸ்னு சொல்லலாம், இல்லைனா 1 to n ப்ராக்ரஸ் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இந்த ப்ராக்ரஸ்க்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கணும்னா, நம்மளை சுற்றி நிறைய பேருக்கு டைப் ரைட்டர் தேவைப்படுது, ஏதோ ஒரு விஷயத்தை டைப் பண்ணணும் அப்படின்ற தேவை அவங்களுக்கு இருக்குது. அப்போது ஆல்ரெடி இருக்கிற ஒரு டெக்னாலஜி டைப் ரைட்டரை நான் இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தேன்னா அதுதான் 1 to n. அதாவது ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்குது, அதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை இன்னும் மல்டிப்ளை பண்ணி இந்த உலகத்துக்கு நான் தரேன். இதன் மூலயமா நான் நிறைய வேல்யூவை உருவாக்கலாம். அதாவது எங்கெல்லாம் நீட் இருக்கோ அங்கெல்லாம் அந்த நீடை நான் அட்ரஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த உலகம் அப்படின்றது அதே லெவலில் தான் இருக்கும், ஒரு படி கூட முன்னேறாது. அதனால தான் இதை ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ் அப்படின்னு பீட்டர் தேல் சொல்கிறார். ரெண்டாவது ப்ராக்ரஸ் வெர்டிக்கல் ப்ராக்ரஸ், அப்படி இல்லைனா இன்டென்சிவ் ப்ராக்ரஸ், அப்படி இல்லைன்னா 0 to 1 ப்ராக்ரஸ். இதுக்கு ஒரு உதாரணம் டெக்னாலஜி, புதுசு புதுசாக நம்ம டெக்னாலஜியை உருவாக்குறது. முதல்ல சொன்ன அதே உதாரணத்தை எடுத்துப்போம். நம்மளை சுற்றி நிறைய பேருக்கு டைப் பண்ணணும் அப்படின்ற தேவை இருக்கிறப்போ டைப் ரைட்டரை அவங்கள்ட்ட கொடுக்காம வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி அவங்கள்ட்ட கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் 0 to 1 ப்ராக்ரஸ். இப்படிப்பட்ட ப்ராக்ரஸை உருவாக்குறது மூலயமா தான் நம்மளால் முன்னேறி போயிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த உலகத்துக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய 0 to 1 ப்ராக்ரஸ் பண்ணுறது தான், 0 to 1 கம்பெனிஸை நிறைய உருவாக்குறது தான் அப்படின்னு பீட்டர் தேல் சொல்கிறாரு. 0 to 1 கம்பெனி, 1 to n கம்பெனி, இப்படி ரெண்டு கம்பெனியை சொல்கிறோமே, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் சேம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் சேம் இல்லை. முதல்ல கேட்ட அதே கேள்வியை எடுத்துப்போம். இந்த உலகமே பொய்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்க எந்த ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும்?
இந்த கேள்வியை கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம். இந்த உலகத்தில் எந்த ஒரு வேல்யூபிளான கம்பெனியை யாருமே பில்டு பண்ணல அப்படின்றது தான் இந்த கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரியலாம். இந்த உலகத்தில் இல்லாத கம்பெனி நிறைய இருக்குது அப்படின்னு நிறைய பதிலை நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா இந்த கேள்வி எவ்வளவு கடினமானது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, இந்த உலகத்தில் இல்லாத கம்பெனி என்ன அப்படின்றது கேட்கல, இந்த உலகத்தில் இல்லாத வேல்யூபிள் கம்பெனி என்ன அப்படின்னு தான் கேட்டோம். இந்த உலகத்தில் நிறைய கம்பெனிஸ் நிறைய வேல்யூவை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவ்வளவு வேல்யூவை உருவாக்குனா கூட அந்த கம்பெனி ஒரு வேல்யூபிளான கம்பெனியாக இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய கம்பெனி அப்படி தான் இருக்குது. இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2012 யூஎஸ் ஏர்லைன் அப்படின்ற கம்பெனி கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலரை ரெவன்யூவாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு வேல்யூவை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படி அவங்க வேல்யூ க்ரியேட் பண்ணாங்க? நிறைய பேசஞ்சர்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது மூலியமாக நிறைய வேல்யூவை உருவாக்குனாங்க. அப்படி அவங்க பேசஞ்சர்ஸை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க சார்ஜ் பண்ண அமௌண்ட் $178 ஆவரேஜாக. அந்த $178 எவ்வளவு பணத்தை அவங்களுக்காக தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் $0.31 தான். கிட்டத்தட்ட 0.2% விட கம்மி தான். இவ்வளவு வேல்யூவை உருவாக்கியும் அவங்களால வேல்யூபிளான கம்பெனியாக இருக்க முடியல. அதே 2012 கூகுள் உருவாக்குன ரெவென்யூ வெறும் $50 பில்லியன் தான். கிட்டத்தட்ட 50% விட கம்மி யூஎஸ் ஏர்லைன்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அவங்க தக்க வச்சுக்கிட்ட ப்ராஃபிட், அவங்களுக்காக அவங்க வச்சுக்கிட்ட வேல்யூன்றது 21%. யூஎஸ் ஏர்லைனை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகம். இதுக்கு இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நியூயார்க் டைம்ஸ் அப்படின்ற மேகசினும் ட்விட்டரும் ஒரே டைமில் தான் ஐபிஓ லான்ச் பண்ணாங்க. ஐபிஓனா எங்கள் கம்பெனியை நாங்கள் பப்ளிக்காக கொண்டு போகிறோம், எங்களுடைய ஷேர்ஸை பப்ளிக்கிட்ட விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி சொல்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அந்த கம்பெனியுடைய வேல்யூ என்ன அப்படின்றத வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்த்தா ட்விட்டர் நிறுவனம் நியூயார்க் டைம்ஸை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு வேல்யூபிளான கம்பெனியாக இருந்துச்சு. இது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஏன்னா ஐபிஓ லான்ச் பண்ணுறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நியூயார்க் டைம்ஸ் $10 மில்லியன் ப்ராஃபிட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ட்விட்டர் 1 ரூபா கூட ப்ராஃபிட் பண்ணல, கிட்டத்தட்ட லாஸில் தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் இருந்த ஒரு நிறுவனம் ரொம்ப வேல்யூபிளான நிறுவனமாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு. எவ்வளவு தான் வேல்யூ க்ரியேட் பண்ணாலும் நியூயார்க் டைம்ஸ் ட்விட்டரை விட கம்மியான வேல்யூவில் தான் அன்றைக்கி ஐபிஓவில் லான்ச் ஆனிச்சு. ஸோ ஒரு கம்பெனி வேல்யூவை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஒரு வேல்யூபிளான கம்பெனியாக இருக்கிறதுக்கு. ஸோ ஒரு பெரிய கம்பெனியை, ஒரு மிராக்குலஸ் பிஸ்னஸை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா வேல்யூபிளான கம்பெனியை உருவாக்கணுமே தவிர வேல்யூவை உருவாக்கக்கூடாது. ஸோ இதை இன்னும் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, யூஎஸ் ஏர்லைன், நியூயார்க் டைம்ஸ் இதெல்லாம் காம்படிட்டிவ் கம்பெனி. அதாவது நான் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஃப்ளைட்டையும் கம்பேர் பண்ணுவேன், எது ரொம்ப சீப்பாக இருக்கோ அதை தான் கண்டிப்பாக புக் பண்ணுவேன். எப்போ நான் விலையை வச்சு ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறனோ அதுதான் காம்படிட்டிவ் கம்பெனி. அந்த கம்பெனிஸில் இருக்கிறவங்களால ப்ராடக்டோட விலையை தீர்மானிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்மியான விலைக்கு கொடுத்தாகணும் அப்படின்றதுனால அவங்களுடைய ப்ராஃபிட்டை குறைச்சிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுடைய வேல்யூ குறையும். ஆனால் அவங்க க்ரியேட் பண்ணுற வேல்யூ கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நான் கூகுளை யூஸ் பண்ணும்போது அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஒரு ஆடுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் யோசிக்க போகிறதில்ல. நான் பாட்டுக்கு கூகுளை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ கூகுள், ட்விட்டர் இதெல்லாம் மோனோபாலி கம்பெனிஸில் வரும். மோனோபாலின்னு எதை சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய மார்க்கெட்டில் அல்லது ஒரு மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஷேரை அவங்க வச்சுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கம்பெனி மட்டும்தான் அந்த மார்க்கெட்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடிஞ்சதுன்னா அதுதான் மோனோபாலி. கூகுள், ட்விட்டர்லாம் மோனோபாலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோட அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நீங்கள் அதுக்கான பதிலை புரிஞ்சுப்பீங்க. 0-1 கம்பெனிஸும் மோனோபாலி கம்பெனிஸும் கிட்டத்தட்ட சேம் அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நான் பிஸ்னஸை படிக்கணும், நல்ல பிஸ்னஸை கற்றுக்கணும் அப்படின்னா மோனோபாலிஸ் கம்பெனிஸ் கிட்ட தான் அதை நம்ம கற்றுக்கிட்டு ஆகணும். ஸோ ஒரு மோனோபாலி கம்பெனியை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஆனால் எப்படி ஒரு மோனோபாலி கம்பெனியை நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு கம்பெனி அவங்கள மோனோபாலி இல்லை நாங்கள் காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா அதை வச்சு மட்டுமே அவங்கள மோனோபாலியா இல்லை காம்படிட்டிவா அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா கூகுள் மாதிரியான மோனோபாலி கம்பெனிஸ் எப்பவுமே அவங்கள மோனோபாலி அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா எப்போ ஒரு கம்பெனி அவங்கள மோனோபாலி அப்படின்னு சொல்லிக்கிறாங்களோ அப்போயே அவங்களுக்கு லீகலான நிறைய பிரச்சனை வரும். அமெரிக்காவில் ஆன்டி ட்ரஸ்ட் லா அப்படின்னே சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி எப்போவுமே அவங்க மட்டும் அந்த மார்க்கெட்டில் ஒரு பிக் பிளேயராக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பிக் பிளேயராக இருந்தாங்கன்னா நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் உருவாகாமல் போகலாம். ஸோ எக்கனாமி அடிவாங்கலாம்.
இதனால பெரிய பெரிய கம்பெனிஸ் அதாவது மோனோபாலிஸ்லாம் அவங்கள மோனோபாலியாக காட்டிக்கவே மாட்டாங்க. இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கூகுள் அப்படின்றது ஒரு சர்ச் இன்ஜின் ஆட் கம்பெனி தான். அமெரிக்காவோட சர்ச் இன்ஜின் ஆட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னா $17 பில்லியன். அமெரிக்காவோட இன்டர்நெட் ஆட் மார்க்கெட்டுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $37 பில்லியன். அமெரிக்காவோட ஒட்டுமொத்த ஆட் மார்க்கெட்டுடைய வேல்யூ $150. இந்த உலகத்தோட குளோபல் ஆட் மார்க்கெட்டுடைய வேல்யூ $495 பில்லியன். இப்போ கூகுள் அவங்க கவர்மெண்ட்டுக்கு இதுதான் எங்கள் வேல்யூ, இதுதான் எங்கள் மார்க்கெட் ஷேர் அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த ஷேரை அவங்க சொல்லணும்? அவங்க கண்டிப்பாக சர்ச் இன்ஜின் ஆட் மார்க்கெட்டுடைய வேல்யூ கூட தான் அவங்களுடைய வேல்யூவை கம்பேர் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளோபல் ஆட் மார்க்கெட் வேல்யூ அதாவது $495 பில்லியன் கூட அவங்களுடைய வேல்யூவை கம்பேர் பண்ணி நாங்கள் இந்த மார்க்கெட்டில் வெறும் 3.4% தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பெனி மார்க்கெட்டில் வெறும் 3.4% ஷேர் தான் வச்சிட்ருக்கு அப்படின்னா அதை நம்ம மோனோபாலி அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் உண்மை என்னென்னா கூகுள் அப்படின்றது ஒரு சர்ச் இன்ஜின் ஆட் கம்பெனி. ஸோ சர்ச் இன்ஜின் ஆட் மார்க்கெட் வேல்யூட அவங்களுடைய வேல்யூவை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 95% மார்க்கெட் ஷேரை அவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மோனோபாலி தான். ஸோ மோனோபாலி கம்பெனி இதை மட்டும் பண்ணுறதில்லை, கூகுள் மாதிரியான நிறுவனங்கள் நிறைய ப்ராடக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, நிறைய ஆப்ஸை உருவாக்குவாங்க, நிறைய ஃபோன் மாதிரியான ப்ராடக்ட்டையும் உருவாக்குவாங்க. இந்த ப்ராடக்ட் மூலியமாலாம் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுடைய மார்க்கெட் பெரிய மார்க்கெட் அப்படின்னு ஈஸியாக காட்டிக்கிறாங்க. பெரிய மார்க்கெட்னு காட்டிக்கிறது மூலியமாக அவங்களுடைய வேல்யூ சின்னதாகுது, அவங்களுடைய ஷேர் சின்னதாகுது, அதன் மூலியமாக மோனோபாலி இல்லை அப்படின்னு வெளியே சொல்லிக்கிறாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக காம்படிட்டிவ் கம்பெனியே எடுத்துப்போம். அவங்கெல்லாம் காம்படிட்டிவ் கம்பெனியாக இருந்துக்கிட்டு நிறைய கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும், நம்ம ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மோனோபாலி மாதிரி அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கிற ஒரு ஹோட்டல் எடுத்துப்போம். சென்னையில் அந்த ஹோட்டலில் சைனீஸ் ஃபுட் நல்லாயிருக்கும். அவங்க எப்படி ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சென்னையில் சைனீஸ் ஃபுட் கொடுக்கக்கூடிய ஒரே நல்ல ரெஸ்டாரண்ட் நாங்கள் தான் அப்படின்னு ஆட் பண்ணிப்பாங்க. அதாவது ஒரு காம்படிட்டிவ் கம்பெனியாக இருந்துக்கிட்டு அவங்க மட்டும்தான் அந்த மார்க்கெட்லேயே பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஆடை தான் அவங்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனியை நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க மோனோபாலியா காம்படிட்டிவா அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறப்போ அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பயன்படுத்தியோ இல்லை அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே வச்சு அவங்க மோனோபாலியா இல்லை காம்படிட்டிவா அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அவங்களுடைய கோர் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம டீப்பாக ஸ்டடி பண்ணணும். இப்போ நமக்கு என்ன புரிஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணும்போது 0 to 1 போகக்கூடிய கம்பெனியை சூஸ் பண்ணணும், ஒரு புது டெக்னாலஜியை உருவாக்குற கம்பெனியை சூஸ் பண்ணணும், ஒரு மோனோபாலி கம்பெனியை சூஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் புரியுது. ஆனால் ஏன் ஒரு காம்படிட்டிவ் கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது? காம்படிஷன்ன்றது அவ்வளவு மோசமானதா, ஏன் மோசமானதாக இருக்குது? ஏன் மோசமானதாக இருக்குது அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2010 ஆப்பிளை விட கூகுள் கம்பெனி வேல்யூ அதிகம், ஆப்பிளை விட மைக்ரோசாஃப்ட்டும் வேல்யூவில் அதிகம். 2010 2013 வரைக்கும் மைக்ரோசாஃப்ட்டும் கூகுளும் நிறைய ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ராடக்டுடைய பேரெல்லாம் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், கூகுள் குரோம் ஓஎஸ், பிங் சர்ச் இன்ஜின், கூகுள் சர்ச் இன்ஜின், மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ், கூகுள் நெக்ஸஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், கூகுள் டாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் குரோம். இப்படி மைக்ரோசாஃப்ட்டும் கூகுளும் அவங்களுக்குள்ளேயே நிறைய காம்படிஷனை உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்க ஒரு ப்ராடக்டை உருவாக்குனாங்கன்னா இவங்க ஒரு ப்ராடக்டை உருவாக்குனாங்க. இப்படி ஒரே ப்ராடக்டை ரெண்டு பேரும் உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு. 2013 எண்டில் என்ன ஆனது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கூகுள் ரெண்டு கம்பெனியுடைய வேல்யூவை ஆட் பண்ணா கூட ஆப்பிளுடைய வேல்யூவை தொட முடியல. ரெண்டு கம்பெனியும் தனித்தனியாக ஆப்பிளை விட வேல்யூபுளாக இருந்தது. காம்படிஷனுக்குள்ளே எப்போ போனதோ அப்போவே ரெண்டும் சேர்ந்தாலுமே ஆப்பிளை தோற்கடிக்க முடியல. அந்த 3 வருஷத்தில் ஆப்பிள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் ரெட்டினா டிஸ்பிளே மாதிரியான புது டெக்னாலஜிஸ் நிறையா அவங்க உருவாக்கிட்டு இருந்தாங்க. இந்த காம்படிஷன் அப்படின்றது இதனால தான் பேட் ஆகிடுது. எப்போ ரெண்டு பேரும் ஒரு காம்படிஷனில் உருவாகிறாங்களோ அப்போ 0 to 1 அப்படின்ற நோக்கம் அவங்கள்ட்ட இருக்கிறதே இல்லை. காம்படிட்டர் ஒன்றத்தை பண்ணால் நம்மளும் அதை பண்ணிடணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றத அவங்க யோசிக்கிறதே இல்லை. இந்த காம்படிஷன் அப்படின்றது எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் அப்படின்னா நம்ம சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் இருந்ததுன்னா அதில் ஒன்று நீங்கள் இல்லை நான் தைப்பேன். காரணமே இல்லாமல் நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டோம் அப்படின்னா ரெண்டு பேருமே அந்த சண்டையில் ஜெயிக்க முடியாது. காம்படிஷனில் போகிற ரெண்டு கம்பெனிக்கு 0 to 1 நியூ டெக்னாலஜிஸ் அப்படின்ற காரணம் இருக்கிறதே இல்லை. அதனால ரெண்டு பேரும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க.
மோனோபாலி கம்பெனிஸ் உடைய முக்கியத்துவம் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் எதை நான் மோனோபாலின்னு சொல்லுவேன், ஒரு மோனோபாலி கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீட்டர் தைல் மோனோபாலி கம்பெனிஸ் உடைய ஒரு நாலு கேரக்டரிஸ்டிக்கை சொல்கிறாரு. அதில் முதல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி. அவங்கள்ட்ட அவங்களுக்கே சொந்தமான ஒரு சூப்பர் டெக்னாலஜி இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கூகுள் சர்ச்சை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாரும் இப்போ வரைக்கும் கூகுள் சர்ச்சை பயன்படுத்துறதுக்கு ஒரே காரணம், கூகுள் சர்ச் தான் இருக்கிறதுலே ரொம்ப எஃபெக்டிவான டெக்னாலஜியாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமே நிறைய ரிசல்ட்டை கொடுக்குது. அந்த ரிசல்ட் நம்ம தேடினதுக்கான ரிலவெண்ட்டான ரிசல்ட்டாகவும் இருக்குது. ரெண்டாவது கேரக்டர் நெட்ஒர்க் எஃபெக்ட். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஃபேஸ்புக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம எல்லோரும் இன்னி வரைக்கும் ஃபேஸ்புக்கை பயன்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபேஸ்புக்கில் தான் இருக்காங்க. அதனால் நம்மளும் ஃபேஸ்புக்கில் இருக்கோம். அதனால தான் ஃபேஸ்புக்கை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெட்ஒர்க் எஃபெக்ட் அப்படின்னா இதுதான். நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அந்த பிராண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் நம்மளும் அதே பிராண்டை யூஸ் பண்ணணுன்ற நிலைமைக்கு ஆளாகும். மூணாவது கேரக்டர் ஸ்கேலிங். அதாவது ஒரு கம்பெனியால் அவங்கள ஈஸியாக பெருசாக்கிக்க முடியும், நிறைய இடத்துல புது புது பிரான்ச்சஸை உருவாக்கிக்க முடியும். இதுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிஸை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அவங்க உருவாக்குறது எல்லாமே சாஃப்ட்வேர் தான். ஸோ நிறைய பேர் கேட்டாங்கன்னா ஈஸியாக அவங்களால அதை பல காப்பீஸ் பண்ணி நிறைய பேருக்கு விற்க முடியும். பல இடத்துல அவங்களால உங்களுடைய கம்பெனிஸையும் ஈஸியாக உருவாக்கிக்க முடியும். நாலாவது பிராண்டிங். இந்த மாதிரி கம்பெனிஸ் ஒரு பிராண்ட் வேல்யூவை உருவாக்கி வச்சுருவாங்க. அந்த பிராண்டை மக்கள் அவங்களுடைய அடையாளமாகவே பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த பிராண்டை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு உணர்வாங்க. இதுக்கு நான் உதாரணமே சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். இதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் ஆப்பிள். ஓகே, இப்போ மோனோபாலி முக்கியம் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. மோனோபாலி எப்படி இருக்கும் அப்படின்றதும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, என்கிட்ட இப்போ ஒரு மோனோபாலியை உருவாக்குறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது, என்கிட்ட ஒரு ரொம்ப பெரிய டெக்னாலஜி இருக்குது, ஒரு நல்ல நெட்ஒர்க் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் என்கிட்ட இருக்குது, ஒரு நல்ல ஸ்கேல் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா என்கிட்ட இருக்குது, ஒரு நல்ல பிராண்டை உருவாக்குறதுக்கான திறமையும் என்கிட்ட இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒரு பிஸ்னஸை புதுசாக உருவாக்குறப்போ என்கிட்ட பெருசாக பணம் இருக்காது. ஸோ சின்ன பிஸ்னஸாக தான் என்னால் உருவாக்க முடியும். அப்படி ஒரு சின்ன பிஸ்னஸை ஒரு பெரிய மார்க்கெட்டில் நான் போய் உருவாக்குனேன்னா, அந்த டெக்னாலஜியை அந்த மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஈஸியாக எடுத்துப்பாங்க, ஈஸியாக அதை காப்பி பண்ணுவாங்க. அப்படி காப்பி பண்ணுறது மூலயமா என்ன அவங்களால ரொம்ப ஈஸியாக அழிச்சிடவும் முடியும். ஸோ எப்படின்னா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டில் மோனோபோலியாக மாறுறது, ஒரு மோனோபாலி கம்பெனியை எப்படி உருவாக்குறது, இதுதான் அடுத்த கேள்வி. இதுக்கான பதிலை பீட்டர் தைல் ரொம்ப சுலபமாக சொல்கிறாரு. நிறைய கம்பெனிஸ் அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா கம்பெனிஸும் மூணே ஸ்டெப்பை பயன்படுத்தி தான் ஒரு மோனோபாலியாக மாறுறாங்களாம். அந்த மூணு ஸ்டெப் என்ன? முதல் ஸ்டெப், ஒரு சின்ன மார்க்கெட்டை அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய மார்க்கெட்டில் போய் அவங்களுடைய பிஸ்னஸை அவங்க லான்ச் பண்ணுறதே கிடையாது. சின்ன மார்க்கெட்டை சூஸ் பண்ணி அதில் தான் அவங்களுடைய பிஸ்னஸை அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ரெண்டாவது, அந்த சின்ன மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மார்க்கெட்டை அவங்க பெருசுப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. மூணாவது, அப்படி அவங்க மார்க்கெட் பெருசானதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டில் கடைசியாக அடி எடுத்து வச்சவங்க அவங்களா தான் இருக்காங்க. கடைசியாக அடி எடுத்து வைக்கிறதுனா என்ன? நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸை நம்ம பண்ணுறப்ப என்னெல்லாம் பண்ணுவோம், அந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளுடைய காம்படிட்டர்ஸ்லாம் என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அவங்கள்ட்ட என்னென்ன நெகட்டிவ் இருக்குதுன்னு பார்ப்போம், அதை நம்ம செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ மோனோபாலி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எந்த ஒரு சூழல்லையுமே கடைசி கம்பெனியாக இருக்காங்க. அதாவது அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணாமல் இருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் அமேசான் கம்பெனியை எடுத்துக்கலாம். ஜெஃப் பெசோஸ் அமேசானை உருவாக்கும் போது அதுக்கு பேர் அமேசான் அப்படின்னு வச்சார். அந்த பேரை வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அமேசான் கார்ட்டில் எப்படி எல்லா விஷயங்களும் இருக்கோ அதே மாதிரி அவருடைய இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் எல்லா பொருளும் இருக்கணும், எல்லா பொருளையும் நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு தான் அவர் நினச்சார். ஆனால் எடுத்த உடனே அவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் அவருடைய பிஸ்னஸை அவர் ஸ்டார்ட் பண்ணல, எல்லா ப்ராடக்ட்டையும் அவர் விற்கணும் அப்படின்னு நினைக்கல. முதல்ல அவர் என்ன ப்ராடக்ட் வித்தார்னா, ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், புக்ஸ். நிறைய புக்ஸை விற்றார். எதனால் புக்கை சூஸ் பண்ணார்? சில காரணங்கள் இருக்குது. புத்தகம் எல்லாமே எடை குறைவாக இருக்கும், ஈஸியாக கொரியர் பண்ணிடலாம். புக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருக்கும், இல்லை ஒரு குறிப்பிட்ட சைஸில் தான் இருக்கும். ஸோ அதை பேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் நான் செலக்டிவாக வாங்கி வச்சா போகிறோம், நிறைய ஸ்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது, அப்போ இ காமர்ஸ்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, நிறைய ஃபேமஸான விஷயம் இல்லை. ஸோ இ காமர்ஸில் பே பண்ணி ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா நிறைய நாலேஜ் இருக்கணும், கொஞ்சம் படித்தவங்களாக இருக்கணும். அப்போ படித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க? நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம புக்ஸை வியாபாரம் பண்ணுவோம்,
அந்த புக்ஸை படித்தவங்களாக வாங்குவாங்க. அப்போ நல்ல எஜுகேட்டட் ஒரு கஸ்டமர்ஸ் நமக்கு கிடச்சிருவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட அடுத்து வேறு வேறு ப்ராடக்டை விற்கிறது அப்படின்றது ஈஸியாக இருந்தது. அவருடைய கம்பெனியை ரொம்ப பெருசாக்கிக்கிட்டார். அதே மாதிரி அவருடைய கம்பெனி பெருசாக ஆக அந்த நேரத்தில் மற்றவங்க பண்ண தவறு எதையும் அவர் பண்ணாமல் இருக்கணுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தார். இப்போ நமக்கு மோனோபாலினா என்னன்னு புரிஞ்சிருச்சு, அது ஏன் முக்கியம்னு புரிஞ்சிருச்சு, அது எப்படி இருக்கும் அப்படின்றது புரிஞ்சிருச்சு, அதை எப்படி உருவாக்குறது அப்படின்றதுலாம் புரிஞ்சிருச்சு. கடைசியாக நமக்குள்ளே வரப்போகிற கேள்வி என்னென்னா, ஓகே இப்போ நான் ஒரு மோனோபாலி கம்பெனியை உருவாக்குறேன், 0-1 கம்பெனியை உருவாக்குறேன். ஆனால் நான் உருவாக்குற கம்பெனி 0-1 கம்பெனி தானா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? மேபி நான் ஒரு கம்பெனியை 0-1 கம்பெனின்னு நினச்சி உருவாக்கலாம், அது பெருசானதுக்கப்புறம் அது ஒரு காம்படிட்டிவ் கம்பெனின்றதை தெரிஞ்சு அதுக்கு வேல்யூவே இல்லைன்றது ஆயிடுச்சுன்னா என்னுடைய உழைப்பு எல்லாமே வீணாயிடும். அப்போ ஒரு கம்பெனியை உருவாக்கும் போதே அது 0-1 கம்பெனி தானா அப்படின்றத நான் செக் பண்ணியே ஆகணும். ஸோ எப்படி செக் பண்ணுறது? இதுக்கு ஒரு 7 கேள்விகளை பீட்டர் தேல் சொல்லித்தராரு. அந்த 7 கேள்விகளை நம்ம பிஸ்னஸை பார்த்து கேட்கணுமா? அந்த 7 கேள்விக்கும் சரியான பதிலை நம்ம பிஸ்னஸ் கொடுத்துது அப்படின்னா அது ஒரு மோனோபாலி, அது ஒரு 0-1 கம்பெனி ஆகிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி, நம்மளுடைய இன்ஜினியரிங் எப்படி இருக்குது, நம்ம உருவாக்க போகிற டெக்னாலஜி எப்படி இருக்குது, அது ஒரு பிரேக் த்ரூ டெக்னாலஜியாக இருக்கா, இது வரைக்கும் இல்லாத ஒரு புதுமையான டெக்னாலஜியாக இருக்கா, அது நமக்கு ஒரு யூனிக் செல்லிங் ஃபேக்டராக அமையுமா அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, என்ன தான் பெரிய டெக்னாலஜியாக இருக்கட்டும், அதை இப்போ மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கரெக்டான டைம் தானா அப்படின்றத பார்க்கணும். நிறைய கம்பெனிஸ் பெரிய பெரிய டெக்னாலஜியை தப்பான டைமில் கொண்டு வந்து தோற்று போயிருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இலான் மஸ்க் இ வெஹிக்கிள் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதாவது ரினியூவபிள் எனர்ஜி பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இலான் மஸ்க் டெஸ்லாவை உருவாக்குறதுக்கு வெறும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கம்பெனிஸ் ரினியூவபிள் எனர்ஜிக்கான கம்பெனியாக உருவானுதான். ஆனால் அப்போ உருவான எந்த ஒரு கம்பெனியும் இப்போ இல்லவே இல்லை, எல்லாமே தோற்று போயிருக்கு. என்ன காரணம்? மக்களுக்கு அப்போது ரினியூவபிள் எனர்ஜி பற்றி பெரிய விழிப்புணர்வு இல்லை. இலான் மஸ்க் எப்போ டெஸ்லாவை உருவாக்குனாரோ அப்போ தான் ரினியூவபிள் எனர்ஜி பொல்யூஷன் பற்றின நிறைய பேச்சுகள் அடிபட்டுச்சு, அப்போ அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸை கொண்டு வரப்போ, ஒரு நல்ல டெக்னாலஜியை கொண்டு வரப்போ அதை கொண்டு வரதுக்கான டைமிங் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். மூணாவது, முதல்ல சொன்ன மாதிரி மோனோபாலிக்கான கேரக்டரிஸ்டிக்லாம் இந்த கம்பெனிக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நாலாவது, நம்ம கம்பெனியை உருவாக்குறதுக்கான நல்ல டீம் நம்மள்ட்ட இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்மளால் ஒரு தனியாக ஒரு நல்ல கம்பெனியை உருவாக்கிடவே முடியாது. ஒரு நல்ல டீம் அப்படின்றது நம்மள்ட்ட இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆகணும். அஞ்சாவது, நம்மள்ட்ட ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கா அப்படின்ற கேள்வியே கேட்கணும். என்ன தான் பெரிய டெக்னாலஜியாக இருந்தாலும், பெரிய டீம் இருந்தாலும், ஒரு நல்ல மோனோபாலிக்கான கேரக்டர் இருந்தாலும், நம்ம ப்ராடக்ட் பண்ணுறது எதுக்கு? ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்கு தான். ஸோ எப்படி செல் பண்ண போகிறோம் அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்டாகணும். ஆறாவது, நம்ம பிஸ்னஸ்க்கு டியூரபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்கணும். அதாவது இந்த பிஸ்னஸால் அடுத்த 20 வருஷத்துக்காவது உயிரோடு இருக்க முடியுமா, அட்லீஸ்ட் இந்த பிஸ்னஸ்க்கான மார்க்கெட் அடுத்த 20 வருஷத்துக்கு உயிரோடு இருக்குமா அப்படின்றத நீங்கள் கேட்கணும். கடைசியாக 7வது, நம்மள்ட்ட சீக்ரெட் இருக்கா அப்படின்றத கேட்கணும். சீக்ரெட்னா என்ன? பீட்டர் தேல் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம செய்கிற வேலை 3 விதமான வேலையாக இருக்குமா. ஒன்று, ரொம்ப ஈஸி, குழந்தை கூட அந்த வேலையை செஞ்சிடும். மூணாவது, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த வேலையை செய்யவே முடியாது, ஐன்ஸ்டைனால் கூட அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாது. ரெண்டாவது, கஷ்டமான வேலை, ரொம்ப கஷ்டப்பட்டோன்னா அதை செஞ்சு முடிச்சிட முடியும். இந்த கஷ்டமான வேலை இந்த ரெண்டாவது டைப் தான், சீக்ரெட்டாக. நம்ம பண்ணுற பிஸ்னஸும் இப்படி தான் இருக்கணுமா, இந்த மாதிரி வேலையை செய்யும் போது மட்டும்தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், சக்ஸஸும் கிடைக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸில் மட்டும்தான் காம்படிஷன் இருக்காதான். ஈஸியாக இருந்தால் நிறைய காம்படிஷன் இருக்கும், முடியவே முடியாது அப்படின்னா நம்மளாலையும் அது முடியாது. ஸோ கஷ்டமான பிஸ்னஸாக இருந்தால் மட்டும்தான் காம்படிஷன் இல்லாமல் மோனோபாலியாக ஆக முடியுமா. ஸோ இந்த 7 கேள்வியை நீங்கள் கேட்டுக்கணும். இந்த 7 கேள்விக்கும் சரியான பதிலை உங்கள் பிஸ்னஸ் கொடுத்ததுன்னா அது கண்டிப்பாக ஒரு மோனோபாலி ஆகிறதுக்கு, ஒரு 0-1 பிஸ்னஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு சின்ன கேள்வி. இந்த புக்கில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் எப்படி இருக்குன்னா, கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய பெரிய ஹைடெக் கம்பெனியை எப்படி உருவாக்குறதுன்னு இருக்குது, இல்லை இந்த மாதிரி கம்பெனி எப்படி உருவானுது அப்படின்னு இருக்குது. எனக்கு ஆசை என்னென்னா, ஒரு சின்ன கம்பெனியை உருவாக்கணும், ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும், அதன் மூலியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ என்னால் இதில் சொல்லியிருக்கிற ஐடியாவெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பயன்படுத்திக்க முடியும். இந்த புக்கில் ஒரு புது டெக்னாலஜியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்டையும் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த புக்கில் ஒரு மோனோபாலியாக பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்களும் நீங்கள் ஆரம்பிக்கிற பிஸ்னஸில் ஒரு தனி ஆளாக இருக்கணும், தனித்து தெரியணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த புக்கில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் ஒரு சாதாரண பிஸ்னஸுக்கும் கண்டிப்பாக பொருந்தும்.
ஆனால் என்னென்னா இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விதம் தான் பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த புத்தகம் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு லெக்சர். ஸோ அங்கே படிக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஹைடெக் கம்பெனியில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜரல் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு லெக்சர் தான் இந்த புத்தகம். ஆனால் இந்த புத்தகத்தை ஒழுங்காக படித்து அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ்லேயும் மிகப்பெரிய சக்ஸஸை நீங்கள் அடையலாம், இல்லைனா ஒரு பெரிய பிஸ்னஸை கூட உங்களால் உருவாக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கிட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.